ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு செரி டொமேட்டோவும் சுக்கினியும் போட்டு எப்படி சாம்பார் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ள போகலாம். சுக்கினி அப்படிங்கிற இந்த காய் பார்க்குறக்கு வெள்ளரிக்காய் மாதிரி இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் டேஸ்ட்டில் இருக்கும். செரி டொமேட்டோ அப்படின்னு அழைக்கப்படுற இந்த சின்ன சின்ன டொமேட்டோஸ் இருக்குல்ல, இந்த தக்காளியெல்லாம் நம்ம ஊர் நாட்டு தக்காளியை விடவும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த தக்காளியெல்லாம் சாலடில் போட்டு சாப்பிட்றதுக்காக பயன்படுத்துவாங்க. இந்த சுக்கினிங்கிற காயை நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக வாங்கலாம். இது நம்ம இந்தியன் சமையலுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்குது. இந்த காயெல்லாம் இப்போ நம்ம வீட்டிலே விளைஞ்சது அப்படிங்கிறனால எனக்கு இந்த சாம்பார் ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபியா இருக்குது. நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். துவரம்பருப்பு அரை கப் எடுத்துக்கிறோம். பருப்பை நல்லா கழுவிட்டு பருப்பு கூட 2 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1 முழு பூண்டை உரிச்சு போட்டுட்டு நாம எப்பவுமே பருப்பு வேக வைக்கிற மாதிரி ப்ரெஷர் குக்கர்ல 1 விசில் வந்த பிறகு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். 1 ஜுக்கினி, செரி டொமேட்டோ 6, இல்லைன்னா வைன் டொமேட்டோ இல்லைன்னா ரோமே டொமேட்டோ அந்த மாதிரி நாட்டு தக்காளி அந்த மாதிரி உள்ள தக்காளிங்கன்னா 2 எடுத்து வச்சுக்கலாம். இப்படி வீடியோல காட்டுற மாதிரி ஜுக்கினியை முதல்ல 4 துண்டுகளா பெருசா கட் பண்ணி வச்சுட்டு நீல வாக்குல பென்சில் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம். செரி டொமேட்டோ எல்லாம் காம்பு எடுத்துட்டு அதை 2 கட் பண்ணி வச்சுக்கலாம். இது உடனடியாவே குழஞ்சிரும். இப்ப நம்ம காயெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சைஸ்க்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுக்கிறோம். அடுப்புல ஒரு குழம்பு பாத்திரத்தை வச்சு அது சூடானதும் அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய்க்கு பதில நெய் சேர்த்தாலும் சாம்பார் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே அதுல 1 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். வெந்தயம் சிறக்க ஆரம்பிச்ச உடனே அதுல 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இமீடியட்டா அது கூட நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா அந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளி கொஞ்சம் வெந்து குழைய ஆரம்பிச்ச உடனே அதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறோம். சாம்பார் பொடி சேர்த்த உடனே தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு இதை ஒரு 1/2 நிமிஷமாவது நல்லா வதக்கிக்கணும். இந்த சாம்பார் பொடி இந்த எண்ணெயில நல்லா வதங்கினாதான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல வாசனை ஒண்ணு கிடைக்கும். அப்பதான் சாம்பார் வந்து நல்லா டேஸ்டியரா நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த சாம்பார் பொடி நம்ம வீட்டிலேயே அரைச்சது. இதுலயே நான் தேவையான அளவுக்கு மிளகா வத்தல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படிங்கறதுனால தனியா நான் மிளகாத்தூள் இதுல சேர்த்துக்கல. நம்ம கடையில வாங்கின சாம்பார் பொடியா இருந்துச்சுன்னா இது கூட நம்ம கொஞ்சம் மிளகா பொடி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி இப்படி எண்ணெயில வதக்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருந்தாலே அந்த ஜுக்கினி துண்டுகளை சேர்த்துக்கிறோம். ஜுக்கினியும் போட்டுட்டு இப்படி 1 நிமிஷமாவது நம்ம நல்லா இப்படி கலந்து விட்டுக்கணும். காயை லைட்டா வதக்கிக்கிட்டோம். இனிமே நம்ம ஊற வச்சு வச்சிருந்தோம்ல அந்த புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கிறோம். இது கூட இந்த சாம்பார் அதிகமான புளிப்பா வச்சா நல்லா இருக்காது, அதனால தான் நம்ம கொஞ்சமா புளி சேர்க்கிறோம். இந்த புளியை நல்லா நம்ம கரைச்சி நம்ம 2 டம்ளர் தண்ணி வச்சு கரைச்சி சேர்த்துக்கிறோம். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு இந்த காயை நல்லா நம்ம வேக வச்சு வச்சுக்கலாம். இதையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கும். பருப்பு நல்லா சூடா இருக்கும் போதே அது கூட 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுட்டு அதை நல்லா மையா கடைஞ்சி எடுத்து வச்சுக்குவோம். நாம மத்து வச்சும் கடைஞ்சிக்கலாம். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பொட்டேட்டோ மேஷர் தான். இதை வச்சு கூட நம்ம கடைஞ்சிக்கலாம். இதுக்குள்ள பார்த்தோம்னா நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா அந்த காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். அது கூட நம்ம கடைஞ்ச பருப்பை சேர்த்துக்கிறோம். சாம்பார் ரொம்ப கெட்டியா இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா நம்ம அது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இனிமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்குவோம். சாம்பார் நல்லா தலதலன்னு கொதிக்க ஆரம்பிச்ச பிறகுமே ஒரு 5 நிமிஷம் நல்லா அதை கொதிக்க விடணும். அப்பதான் அதோட மசாலா எல்லாம் ஒன்னு சேர்ந்து அந்த பருப்பு எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். இனிமே நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியை அரைஞ்ச மல்லித்தலையை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட ரொம்ப டேஸ்டியான சுக்கினி சாம்பார் ரெடி ஆயிருச்சு. இது சூடான சாதத்துக்கு லஞ்சுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இட்லி தோசை கூட ரொம்ப நல்லா இருக்கும். இது சம்மர் சீசன்ங்கிறதுனால இனிமே நம்ம நிறைய சுக்கினி ரெசிபிஸ் பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செரி டொமேட்டோவும் சுக்கினியும் போட்டு எப்படி நல்லா டேஸ்டியா சாம்பார் பண்ணலாங்கிறத பார்த்தோமா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருந்தவங்க எல்லாம் சந்திக்கிறேன். Until then, take care. See you.